அரசியல் கட்சின்னு பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு வந்துள்ளனா, இந்த இளைஞர்கள் வந்து மதுவுக்கும் சினிமா போனத்துக்கும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அதுல அடிமை ஆயிட்டு அவங்க இன்னமும் அடிமை ஆகி போயிருப்பாங்க. நம்ம தமிழோட கலாச்சாரம் என்னன்னு தெரியாம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அண்ணன் சீமான் அண்ணன் வந்த பிறகுதான் தமிழ் மொழினா என்ன, தமிழோட வரலாறு என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம தலைவர்கள்லாம் எத்தனை பேர் இந்த தமிழ் மொழிக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்கன்னு அவர் வந்த பிறகுதான் இந்த வரலாறு தெரிஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில தான் அண்ணன் சீமான் அண்ணன் பின்னாடி லட்சக்கணக்கான சீமானா உருவாகிறான்னா அவர் ஒரு ஆள் தான். இது வந்து அவர் ஒரு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே இல்ல. இந்தியாவிலே எடுத்துக்காட்டா ஒரு அரசியல் கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எந்த திராவிட கட்சியோ தேசிய கட்சியோ பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. எந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? நாம் தமிழர் கட்சி தவிர சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாராவது ஒரு கட்சி சொல்லுங்க. தேசிய கட்சி 4 வயது குழந்தைய வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாகுது, ஆனா அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எப்படி பாதுகாப்பு தராங்க அவளுக்கு? 4 வயது குழந்தைக்கு பாலியல் குற்றம் பண்ணி அவளை வந்து மானிட பண்றாங்க, அந்த குற்றத்தை வந்து சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க தான் வந்து பாரத் மாதாக்கு ஜெயின்றாங்க? எங்க இருக்குது உங்க பாரத் மாதா? மாதாவே கருவியிலே கற்பழிச்சு போடுறீங்க, என்ன மாதா இருக்கு உங்ககிட்ட? இனிமேட்டு இந்த பிஜேபியோ காங்கிரஸோ திராவிட கட்சியில் இருக்கிறவங்க யாராவது பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு தெரியாதுங்க, தயவு செய்து தெரியாதுங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அதான் முகமூடி பொருத்திய இவங்கெல்லாம் களவாடிங்க. ஆனா இந்த தமிழ் தேசியத்தை அழிக்க வந்தா புள்ள நெருங்க இவங்க. இனிமேட்டு இந்த தமிழர் மொழியை அழிக்கணும்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பச்சை மட்ட பணம் மட்ட வைக்கணும் பார்க்கப்படும். கண்டிப்பா இது உறுதியா செய்வோம் நாங்க. அண்ணன் சீமான் அண்ணா 2024 இல்ல 26 அதுல முதலமைச்சர் ஆகிட்டு இந்த வைக்கம் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். பச்சை மட்ட வைக்கம் எல்லாருக்கும் உண்டு. அங்க இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு தெரியாது. தயவுசெய்து எங்க கட்சி தவிர நாம் தமிழர் கட்சி தவிர வேற யாராவது பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு தெரியாதுங்க. இப்ப இருக்கிற ஆட்சி எல்லாம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, எல்லாமே திராவிட மத விளம்பரம் ஆச்சுங்க. இப்போ ஒரு சமீபத்துல ஒரு குழந்தைக்கு தலைவர் வந்து மு க ஸ்டாலின் அவர் போயிட்டு ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டுறாருங்க. உணவு ஊட்டினது மட்டும்தான் விளம்பரம் போட்டு பதாகி வச்சாங்க. அடுத்த நொடியிலேயே கை கழுவுறாரு. இதுல எங்க உங்களோட அரசியல் இருக்கு? உங்களோட தீண்டாமை இருக்கு இல்லையா? அங்கே தானே நீங்க ஜாதியை பாக்குறீங்க. ஏன் ஜாதியை பாக்குறீங்க? ஒரு குழந்தை என்னங்க தெரியும், உணவு ஊட்டிட்டு உடனே கையை கழுவுறாருங்க. அதையே நீங்க விளம்பரப்படுத்தல, உணவு ஊட்டத்தை மட்டும் விளம்பரப்படுத்துறீங்க. அவருக்கு உடனே கை கழுவினாரு, அது யாராவது விளம்பரப்படுத்துறீங்களா? திராவிட மாடல் தான் திராவிட மாடல்ன்றது. மாடல்னா என்னங்க செய்யும்? விளம்பரம் நடிக்க தாங்க செய்யும். அரைகுறை ஆடை போட்டுக்கிட்டு மேடையில நடந்து போவாங்க பாத்தீங்களா பெண்மணிகள். அந்த மாடல சொல்றேன், தமிழ்நாட்டு அந்த மாடல சொல்றேன் நானு. அதுதான் திராவிட மாடலோட மாடலு. இதுதான் இவங்களோட கொள்கை. கொள்கைன்னா என்னங்க இருக்குது உங்களுக்கு? திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு? இந்த மலையை பத்தி கொள்கை இருக்கா, ஆறு பத்தி கொள்கை இருக்கா, நீரை பத்தி கொள்கை இருக்கா, வேளாண்மை பத்தி கொள்கை இருக்கா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொள்கை இருக்கா, இந்த மண்ணை மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன கொள்கை இருக்குது? ஏதாவது ஒண்ணு ஒரு கொள்கை சொல்லுங்க. மதுவும் சினிமா மோகத்தை தவிர உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க. யாருக்காவது இருக்கா உங்களுக்கு? நீங்க எல்லாம் அரசியல் வந்து பேசுறீங்க. 10 ஆண்டுக்கு உதயநிதியை இறங்கி விட்டாங்க. ஸ்டாலின் 10 ஆண்டு உதயநிதி, உதயநிதி அடுத்து இன்பநிதி. அதே போய் இந்த குடும்ப அரசியலுங்க. இவங்க அரசியல் தமிழுக்கான அரசியலே கிடையாது. இவங்க முழுக்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. அப்புறம் எப்படி தமிழருங்க மொழி உங்களுக்கு தெரியும், அந்த கலாச்சாரம் என்ன தெரியும், பண்பாடு என்ன தெரியும் உங்களுக்கு? இந்தி திணிப்பு, அதாவது இப்ப சமீபத்துல நாம் தமிழர் கட்சி இந்தி திணிப்பு போராட்டம் வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டம் திராவிட கட்சி எங்கேயாவது எடுத்திருக்காங்களா? தீ குளிக்கிறாங்கன்னா அவங்க தீ குளிக்கிறதுக்கு காரணம் யாரு? இப்ப நான் கேக்குறேன், தீ குளிக்கிறதுக்கான காரணம் சொல்லுங்க. காரணம் யாருங்க? இந்த திராவிட கட்சி தான். எல்லாமே மரபு ஆட்சி பண்றாங்க, வெளிப்படையான ஆட்சி கிடையாது. என்கிட்ட எல்லாமே உள்நோக்கத்தோட அரசியல் பண்றாங்க. திராவிட கட்சிக்கு வெளிப்படையா அரசியல் பண்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ அன்னியே பாத்திருப்பீங்க, அந்த இந்தி திணிப்பு நிகழ்ச்சியிலே பாத்திருப்பீங்க, எவ்வளவு தமிழர்கள் வந்தாங்க, எவ்வளவு அந்த மாணவனோட வந்தாங்கன்றதே நீங்க அந்த இந்தி திணிப்புல பாத்திருப்பீங்க.
திருமாவளவன் அரசு இல்லாத முடிஞ்சு போச்சுங்க. இனிமேட்டு அது ஏற்படாது. தயவு செய்து அவர் போய் எங்க மேடையிலயோ பொது விஷயத்திலயோ அவர் பேசுறது வேண்டாம்னு சொல்லிடுங்க. தயவு செய்து வேண்டாம். அது இனி அவர் பதவியும் அவரோட மதிப்பு மரியாதையும் அவர் குறைச்சுக்கிறான்னு சொல்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கும். இனிமேட்டு அந்த கட்சியிலயும் அவர் வந்து என்ன கட்சி பண்றாருன்னா ஜாதி கட்சி தான் அவரும் பண்றாரு. ஜாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டணி வைக்கிறாரு. உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை இன்னைக்கு உண்மை அடமான வைக்கிறீங்க. திராவிட கூட போய் நீங்க அடமான வைக்கிறீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களை கதி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏன் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போய் நீங்க மண்டிடுறீங்க. திராவிட கூட போயிட்டு உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்கல்ல அந்த மக்களுக்கு நீங்க செய்யற துரோகங்க. அது இந்த மண்ணுக்கு செய்யற துரோகம், இந்த தமிழ் மொழிக்கு செய்யற துரோகம், தமிழ் இனத்துக்கு செய்யற துரோகங்க நீங்க செய்யறது. அன்புமணி ராமதாஸும் அவ்வளவுதாங்க, அதே கேட்டகரி தாங்க. அவர் ஒண்ணு பெரிய விஷயமா ஒண்ணு சாதிக்கலைங்க. எதுக்கும் தமிழ் மொழிக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் மண்ணுக்கும் ஈழத்துல போராடினாங்க. யாருங்க என்னங்க குரல் கொடுத்தாங்க? யார் குரல் கொடுத்தாங்க சொல்லுங்க. இந்த மாவீரர் நாள் கொண்டாடுறாங்கன்னா அன்னைக்கு லட்சம் பேர் அன்னைக்கு வந்து இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நினைவாக இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து புகழ் வணக்கம் செலுத்துறோம், அஞ்சலி செலுத்துன்றதுக்காக தான் இந்த புகழ் வணக்கத்தில் நான் கலந்துருக்கோம். இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெறும், சிறப்பாக நடைபெற்று இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துடுவாரு, சிறப்பாக நடைபெறும். என்ன ஆ சுவாதி விஷயத்தெல்லாம் இவங்கெல்லாம் அரசியல் அரசியல் பண்றவங்க தான். எதுவுமே அங்க வந்து வெளிப்படையா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, ஒரு விஷயமும் கிடையாது சொல்றதுக்கு. எல்லாமே ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்டா அவங்க கிட்ட தெளிவான பதிலே இருக்காது. அதை வச்சுதான் இவங்க அரசியல் நாடகமே நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுவாதி மட்டுமா கொலை பண்ணிருக்காங்க, இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் அந்த மாதிரி மறைமுகமா கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொலைகள்லாம் அதாவது விசாரணை என்ற பேர்ல விசாரணை மட்டும்தான் நடக்குது. அதுக்கு நீதியும் கிடையாது, ஒரு கன்றாவையும் கிடையாது. என்ன நீதி விசாரணை பண்றாங்க? அதுக்கு ஒரு குழு வைக்கிறாங்க, அந்த குழு எங்க போய் தூங்கிட்டு இருக்குன்னு தெரியாது. கடைசியா எல்லாம் முடிஞ்சு அடக்கலம் பண்ணிட்ட பிறகுதான் அந்த குழு பத்தி அப்படின்னா பேசுவாங்க. இதுதான் இவங்களோட அரசியல், இதுதான் திராவிட மாடல் அரசியல். எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்குது. அது எப்படி ஒரு அரசாங்க மருத்துவமனையில ஒரு அதாவது முதன்மை மருத்துவர் தான் அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு முதன்மை மருத்துவர் வந்து எப்படி தவறுதலா ஒரு அறுவை சிகிச்சை எப்படி பண்ணுவாங்க? அப்ப அவர் போய் டாக்டரா, அப்ப நீங்க அந்த டாக்டருக்கு நீங்க சஸ்பெண்ட் ஏன் பண்றீங்க? உடனடியாக அவங்களை வந்து நிரந்தரமா வேலை விட்டு நீக்கணுமா இல்லையா? ஒரு உயிர் போயிடுச்சு, நீங்க கொடுத்த 10 லட்சமா ஒரு வேலை வாய்ப்பு, அந்த உயிர் வந்துருமா மறுபடியும்? அந்த 10 லட்சம் ரூபாய் நான் தரேன். இதே ஸ்டாலினுக்கு சவால் வரும், அந்த 10 லட்சம் ரூபாய் நான் தரேன். அந்த உயிர் வருமா இன்னைக்கு? அந்த விளையாட்டு வீரம் அங்க உங்களால உருவாக்க முடியுமா மறுபடியும்? அந்த 10 லட்சம் நான் தரேன், டபுளா இருமடங்க நான் தரேன். அதே அந்த அந்த திறமையான ஒரு விளையாட்டு வீரம் அங்க உங்களால உருவாக்க முடியுமா சொல்லுங்க? என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்க நீங்க? நீங்க போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு விளம்பரம் நடிப்பு தாங்க எல்லாமே. ஆனா அந்த 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 பெண்மணி சாவுக்கு வந்து உள்நோக்கத்தோட தான் இது வந்து நடந்திருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க 10 லட்சம் குடுத்துட்டீங்க, சரி ஓகே. அந்த டாக்டருக்கு என்ன, நீங்க அந்த மருத்துவருக்கு என்ன தண்டனை குடுத்தீங்க? வெரி சஸ்பெண்ட். அதான் பணியிட நிக்கம் போதாதுங்க. பணியிட நிக்கத்தால் தாங்க மீண்டும் மீண்டும் அந்த தவறு நடக்குது. அந்த தவறு நடக்காம இருக்குன்னா அவங்களோட மொத்தம் அது என்ன சொல்றது, அவங்களோட பணியை வந்து நிரந்தரமா புடுங்கிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை மொத்தமா புடுங்கணுங்க. ஒரு முதன்மை மருத்துவருக்கு வந்து எப்படி கவனக்குறைவா மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம்? அப்ப அவரோட படிப்பு தகுதியற்ற படிப்பு தானே, மருத்துவ படிப்பு தகுதியற்ற படிப்பு. இவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு மருத்துவ வேலையை வாங்கினா மருத்துவராக தான் எனக்கு தோணுது.